சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சா கந்தசாமி உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 80. சா கந்தசாமியின் மறைவுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ராயாவனத்தின் ஓர் அரணாகவும் எல்லை கோடாகவும் இருக்கும் வனத்தில் வளரும் மரம் செடி கொடிகளை பற்றி யாருக்கும் சரியாக ஒன்றும் தெரியாது. அதனுள் சென்று திரும்பி வந்தவர்கள் இல்லை. கதையிலிருந்து கதையை வெளியேற்றுவதே தனது சவால் என்று எழுதத் தொடங்கியவர் சா கந்தசாமி. 1940 ஆண்டு மயிலாடுதுறையில் பிறந்த இவர் சாயாவனம் என்ற தனது முதல் நாவலின் மூலம் இலக்கிய வெளியில் கவனம் பெற்றவர். தமிழ் நவீனத்துவத்தின் உச்ச படைப்பு என்று பரவலாக வரவேற்பை பெற்ற சாயாவனம் அவரது எழுத்து பயணத்தை தொடங்கி வைத்தது என்றாலும் அவரது விசாரணை கமிஷன் நாவல் அவருக்கு 1998 ஆண்டு சாகித்ய அகாடமி விருதை பெற்று தந்தது. காற்று பற்றி, ஆறு பற்றி, வறுமை பற்றி எழுதக்கூடியவன் அல்ல தான் என்றும், வாழ்க்கையை மக்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்று எழுதக்கூடியவன் என்றும் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் சா கந்தசாமி. 1989 ஆண்டு இவரின் காவல் தெய்வங்கள் என்ற ஆவணப்படம் சைப்ரஸ் விழாவில் முதல் பரிசு பெற்றது. இதேபோல அசோகமித்ரன், ஜெயகாந்தன் போன்ற எழுத்தாளர்களின் வாழ்க்கை வரலாற்றை குறும்படமாக எடுத்துள்ளார். வெறும் நிகழ்வுகளே இலக்கியத்திற்கு போதுமானது என்ற கொள்கை கொண்ட சா கந்தசாமி தனது எழுத்துக்களில் அவற்றை பிரதிபலித்தவர். நா கிருஷ்ணமூர்த்தி, ஞானகூத்தன், முத்துசாமி, ஓவியர் ஆதி மூலம் ஆகியோருடன் சேர்ந்து கசட தபர என்ற இதழை நடத்தினார். பின்னர் சா கந்தசாமியும் ஞானகூத்தனும் அதில் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தனர். ஆவணப்படம், குறும்படம் என்று காட்சி மொழி பேசியவர் இவர். சிறுகதைகள், நாவல்கள் என அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தனது பயணத்தை தொடர்ந்த சா கந்தசாமி உடல் நலக்குறைவு காரணமாக சென்னையில் மருத்துவமனையில் காலமானார்.